நாளிலும் நம்ம ஜபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு பாடலை பாடி ஜபத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். நாம் அனுபவிக்கும்படி சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற இயேசுவின் நாமத்திலே நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஜபத்துக்கு நேராக கடந்து செல்கிறோம். நான் சொன்ன அந்த வார்த்தைகளை கவனிங்க. நாம் அனுபவிக்கும்படி சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒரு மனதோடு இந்த நாளில் நம்ம இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க நீங்கள். நான் அனுபவிக்கும்படி சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் இப்போ ஒரு மனதோடு ஜபிக்க போகிறோம். ஓகே, நான் உம்மை பற்றி ரட்சகா. ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு தருகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அல்லாதபடி நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. காரணம் என்னன்னா, அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் அந்த ஜெபம் பரலோகத்துக்கு கடந்து செல்லணும்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்ம ஜெபித்தால் மட்டுமே அந்த ஜெபம் பரலோகத்துக்கு கடந்து செல்லும். நம்ம வேதத்தில் எசேக்கியேல் வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிற வண்ணமாக, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பாருங்கள், ஆண்டவருக்கு மிக வேதனையான ஒரு காரியம் என்னென்னா, ஒரு மனுஷனை, காட் இஸ் லுக்கிங் ஃபார் ஒன் சைல்ட், ஒன் கேர்ள், அல்லது ஒன் பாய், ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறாராம். ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார், நான் ஒருவனையும் காணேன் என்று. ஆனால் இந்த நாளில் ஜபிக்கும்படியாக இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவருடைய அந்த ஏக்கத்தை, அந்த வேதனையை நம்ம மாற்றும்படியாக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். பாருங்கள், ஒரு 30 லட்சம் ஜனத்தை தேவன் என்ன செய்கிறாரு, காட்ஸ் ராத் வாஸ் ஸோ ஹை. இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்களை அழிக்கும்படியாக வரும்போது ஒரு மோசே, ஒன்லி ஒன் மோசஸ் வாஸ் ஸ்டூட் பிட்வீன் த கேப். பாருங்கள், ஆண்டவருடைய அந்த கோப அக்னை அந்த ஜனங்கள், 30 லட்சம் ஜனங்களை அழிக்காதபடிக்கு ஒரு மோசை எழும்பி நின்றது போல, இந்த நாட்களில் ஆண்டவர் வந்து உங்களை தான் நம்பியிருக்கிறார், உங்களை தான் தேடுகிறார், உங்கள் குடும்பத்தின் பரிசுத்தத்துக்காக, உங்கள் தேசம் அழிக்காதபடி, உங்கள் வீடு அழிக்காதபடி, உங்கள் குடும்பங்கள் அழிக்காதபடி, உங்கள் கிராமங்கள் அழிக்காதபடி இருக்கணும்னா காட் இஸ் லுக்கிங் ஃபார் ஒன் சைல்ட். பாருங்கள், அது அநேக நேரங்களில் நாம ஏன் இருக்க கூடாது. ஒரு மோசி அந்த திறப்பில் நின்று சொல்கிறேன் நிற்கிறான். பாருங்கள், ஆண்டவரே அவர்களை அழித்து போடாதீங்கள்னு சொல்கிறான். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களே ஈரானில் அந்த பெர்ஷிய தேசத்தில் இருக்கும்போது, அங்கே ஒரு மொர்தகாயும் ஒரு எஸ்தர் ராஜாத்தையும், ஒருத்தி ஒரு கேள்
அண்ட் ஒன் மேன், ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, அந்த தேசம் அழிக்காதபடி பாதுகாத்து கொள்ளுவாங்க. அப்போ இந்த ஜப நேரத்தில் நம்ம வந்திருக்கும் போது பாருங்க, தேர் இஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் த ஸ்பிரிச்சுவல் ரம். ஒருவேளை நம்ம கண்களால் நமக்கு காண முடியாமல் இருந்தாலும், நம்ம குடும்பம் அழிக்காதபடி, நம்ம கிராமம் அழிக்காதபடி, நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் அழிக்காதபடின்னு தம்பி பாரத்தோடு ஜபித்தோம். வாலிப பிள்ளைகள் அழியாதபடி, இல்லையா, அந்த பொல்லாத உலகத்தில் வந்து பிள்ளைகள் அங்கங்கே இருக்கக்கூடிய இடங்களில், தூர இடங்களில் இருக்குது, ஹாஸ்டலில் இருக்குது, பிள்ளைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் நம்ம இந்த இடத்துல கூட ஏறெடுக்கக்கூடிய அந்த ஜபம் என்ன செய்கிறது, அவர்களுக்காக அது தடுப்பு சுவரில், அந்த இட் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த கேப். அப்போ அதை உணர்ந்தவர்களாக நம்ம இந்த நாளில் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். பாருங்க, அந்த எஸ்தரும் மொர்தெகாயும் அந்த திறப்பில் நின்று அவங்க அன்னைக்கு ஜெபித்த போது கடைசியில் ஒரு பிரச்சனை ஆரம்பித்தது உண்மைதான், ஆனால் எப்படி முடிகிறது பாருங்க, அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறிட்டு. த சாரோ sorrow was turned into joy and their mourning into a day of celebration. அப்போ நமக்கு அந்த நிச்சயம் நமக்கு வேணும். நம்ம என்னமோ ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணவில்லை, நம்ம வந்து என்ன செய்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடந்து வந்திருக்கிறோம். வந்திருக்கும் போது பாருங்கள், நமக்கு ஒரு நல்ல நிச்சயம் வேணும், God has the power to make the impossible to possible. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்மளுடைய கண்களுக்கு ஒருவேளை பெரிய காரியமாக இம்பாசிபிள், இது எப்படி நடக்கும்னு தோணும், ஆனால் ஆண்டவரால் ஹி கேன் சேஞ்ச் த இம்பாசிபிள் இன்டு பாசிபிள். அந்த உணர்வோடு நம்ம கடந்து செல்வோம். காரணம் என்னென்னா, அவர் இரக்கத்தின் ஊற்று, இல்லையா, இறங்குகிற ஒரு நல்ல தகப்பன், இரக்கத்தின் ஊற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் உங்கள் இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து தேவ சமூகத்தில் அழும்படியாய் நம்ம கடந்து வந்திருக்கோம். பாருங்கள், சும்மா ஏதோ கொஞ்ச நேரம் அப்படி ஒரு சடங்குக்காக ஜபிப்பவர்கள் போல இல்லை, உள்ளத்திலிருந்து நம்ம ஜெயிக்கும்படியாய் இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அழுங்கள், அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் வலது புறம் இடது புறம் திரும்பி பார்க்காதபடி ஆண்டவரை நோக்கி அழுங்கள். ஒருவேளை பாருங்கள், நம்ம ஒருவேளை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க ஒருவேளை நம்மளை மாதிரி பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் இப்போ ஒருவேளை உலக பிரகாரமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, அந்த திறப்பில் நிற்கும்படியாய் அந்த தகப்பனுடைய சமூகத்திலிருந்து அந்த இரக்கத்தை நம்ம பெற்று நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும்படியாய், நமது குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாய், நமது பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு நேராய் வழிநடத்தும்படியாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அந்த உணர்வோடு இந்த ஜபத்திலே கடந்து கொள்ளும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆலயத்தை ஆகாயத்தில் நம்ம சிலம்பம் பழுகிறவர்களாக இல்லை, தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும், தேவனை நாம் பார்க்க முடியும், இல்லையா. நம்ம ஏதோ ஒரு விக்கிரகங்களை நம்ம வணங்கலை, கண்கள் இருந்தும் காணாததை நம்ம வணங்கவில்லை, காதிருந்தும் கேட்காததை வணங்கவில்லை, மூக்கிருந்தும் முகராத்ததை கேட்கவில்லை, வாயிருந்தும் பேசாத தேவன் அல்ல நம்ம ஆண்டவர். வந்து அவர் பேசுகிற தேவன், அவர் பார்க்கிற தேவன், அவர் கேட்கிற தேவன், நம்மோடு பேசுகிற தேவன். அப்போ அந்த ஜெபத்தில் அவர் நம்மோடு பேச வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன, நம்ம மத்தையில் அந்த பி ஆட்டிடியூட் அந்த இதில் சீரியலில் நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம், எல்லாரோடும் சமாதானமாக இருக்கும்படியாய் நாடுங்கள், அப்போது நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே. நம்ம குறைவுள்ளவர்கள் தான், ஆனால் நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஒரு தேவன் நமக்காக கிரயத்தை செலுத்தியிருக்கிறார், இரத்தம் செந்தியிருக்கிறார். அந்த இரத்தம் நமக்கு பூமியிலையும் பரிந்து பேசுகிறது, பரலோகத்திலையும் பேசுகிறது. அப்போ அந்த விசுவாசத்தோடு இந்த இடத்துல நம்ம ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று பாருங்கள், ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் அநேக நேரங்களில் கூறிய விட்டு மேலே போகாது. எது ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லியாச்சுன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிற நீ கடன் வாங்காதே, நீ கடன் கொடுப்பாய் என்று உன்னை ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம போயிட்டு பேங்க்ல லோன் எடுத்துட்டு ஆண்டவர் எனக்கு லோன் அடைக்கிக்கு எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமா இருக்குமா, ஆண்டவருக்கு சித்தமான ஜெபமா இருக்குமா? நிச்சயமாகவே அப்படி இருக்காது. அப்ப ஆண்டவர் வந்து பாருங்க, உன்னை பாலாக்கமல், உன்னை பாலாக்கமல், உன்னை தலையாக்க தான் ஆண்டவர் விரும்புகிறாரே தவிர, நீ அநேகர்களுக்கு கடன் கொடுப்பாயே தவிர நீ போய் கடன் வாங்க கூடாது.
பாருங்க, வட்டிக்கு ஒரு நாளும் கடன் வாங்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள். கைமாத்து வாங்கலாம், அது மனுஷன் இயற்கையாக இருக்கனால அப்பப்போ வாங்கிக்கலாம். சில நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிற உங்கள் ரத்தம் உங்கள் வேர்வை வந்து பேங்குக்காரன் கொண்டு போகக்கூடாது, வட்டிக்காரன் கொண்டு போகக்கூடாது. அது யாருக்கு சுதந்திரம்? நீங்களும் உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் உங்கள் குடும்பத்தார், உங்கள் பெற்றோர்கள் சாப்பிட வேண்டிய அன்னம் அது. அதை வந்து பேங்குக்காரன் கொண்டு போகக்கூடாது. மலையாளத்தில் ஒரு அழகான பழைய பாட்டு உண்டு, நின்றே கீதம் போலே என்னே நித்யம் நடத்திடணுமே, என்னே கீதம் போலே அல்ல என் பிதாவே. ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணால் அது அநேக நேரங்களில் ஒரு எழுகைக்கு மேலே அது போகவே போகாது. நம்ம வேணால் ஜெபம் பண்ணலாம், உபாசனம் ஜெபம் பண்ணலாம், ஆனால் ஒரு எழுகையை தாண்டி ஆனால் போகாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி அதை அறிந்து நம்ம ஜெபிக்கும் போது அப்போ பாருங்கள், அந்த ஜெபம் நிச்சயமாகவே பதிலை கொண்டு வருகிற ஜெபமாக இருக்கிறது. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய காரியம் பாருங்கள், ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும் பாருங்கள். ஒவ்வொருத்தருகிட்டையும் நீங்கள் உங்கள் மனசில் தொட்டு கேட்டுக்கொள்ளுங்க. அன்னைக்கு அந்த ராஜா கேட்டான், எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும், மகளே உனக்கு என்ன வேணும், மகனே உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்கும்போது நம்ம என்னதை கேட்போம் இல்லையா? அப்போ அந்த ஆண்டவருக்கு சித்தமானதை நம்ம கேட்கும்போது, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி பட்டுக்கிற தேவன். பாருங்க, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மளை முடி சூட்டுகிறார். நான் ராஜன், ராஜாத்தி, அந்த ஏசு ராஜாவின் பிள்ளையா இருக்கிறனால பாருங்க, அந்த ராஜா அன்னைக்கு அன்னைக்கு சொல்லுகிறான், ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்பறது தேசத்தின் பாதியா இருந்தாலும் நான் உனக்கு தருவேன். ஒரு உலக பிரகாரமான ராஜாவே அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவர் பாருங்க சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சகல அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ பாருங்க, நிச்சயமாகவே அவருக்கு நமக்கு ஒரு உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய காரியத்தை, அவருக்கு சித்தமான காரியத்தை நம்ம கேட்போமானால் ஏற்ற நேரத்தில் அவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம ஆசீர்வாதமாக இருப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ நமக்கு என்ன செய்யணும், ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவரோடு இணைந்து நமக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். நம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக நம்மோடு இணைந்து ஆராதிக்கிற, நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு. அதனால தான் இவ்வண்ணமாக பாடுகிறோம், நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. சித்தமான ஆண்டவருக்கு விருப்பமான ஜெபத்தை ஜெபிக்கும்படியாய் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வேதத்தில் பாருங்க, ஆண்டவருக்கு விருப்பம் எல்லாம் பாருங்க, என் காரியமாக
யார் போவாங்கிற ஒரு ஏக்கம் ஆண்டவருடைய மனசில் இருக்கிறது. நான் இந்த சபதத்தை செய்து கொண்டிருக்கிற போது ஓரல் ராபர்ட்ஸ்னு ஒரு சம்பவத்தை அவர் வாசித்தேன். கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய இமாஞ்சலிஸ்ட் இங்கே இங்கிலாண்டில் வந்திருக்கும் போது அவர் நினச்சிருக்கிறார், ஒரு கிராமத்தில் இதே மாதிரி அவர் சுவிசேஷ செய்தியை சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை என்ன செய்திருக்கு, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு தன்னை ஆண்டவருக்கு அந்த நாளே அவர் தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஒப்பு கொடுத்துட்டு அந்த பழைய காலங்களாக இருந்தனால அவள் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க டேடி கேட்டிருக்காங்க, எங்கே போனேன் என்ன செய்தேன்னு கேட்ட உடனே நான் சர்ச்சுக்கு போனேன்னு சொன்னேன். அவர் கோவத்தில் அடிச்சிட்டாரு, பிள்ளைக்கு எங்கேயோ படாத இடத்துல பட்டு ரத்தம் வந்துட்டு, ரத்தம் வந்த உடனே அந்த ரத்தம் எல்லாம் அவளுடைய ஷர்ட்டில் அப்படியே அவளுக்கு அந்த உடுப்பில் ஃப்ராக்கில் சிந்தி இருக்குது. சின்ன பிள்ளை அந்த சிந்தின உடனே அவள் சொன்னாலாம், மம்மி எனக்கு ஒரு சிசர் தாங்கன்னு. அப்போ அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கா, ரத்தம் வடிதுன்னு சொன்னால் தாய் உடனே போய் ஒரு சிசரை எடுத்து அந்த தாய் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துதான். அவள் அந்த உடுப்பில் உள்ள அந்த ஃப்ராக்கில் ஒரு சின்ன பீஸை வெட்டி வச்சு எடுத்து வச்சுருந்தாலும் அப்போ அம்மா கேட்டாங்களாம், ஏம்மா நீ இந்த ஃப்ராக்கில் அந்த சின்ன பீஸை வெட்டி எடுக்கன்னு கேட்ட உடனே அதை சொச்சான், நானும் ஆண்டவருக்கு இரத்த சாட்சியாக மறிக்க ஆயத்தம் என்று. பாருங்கள், ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள், எப்படிப்பட்ட நம்ம முற்பிதாக்கள் இருந்திருக்கிறாங்க இல்லையா. அவங்க அப்படி இருந்தனால தான் இந்த நாட்களில் நம்ம இப்படி நம்ம ஊர்களுக்கெல்லாம் அந்த சுவிசேஷம் வருவதற்கு காரணமாக இருந்தது. அந்த பிள்ளைக்கு பிறகுதான் இங்கிலாண்டில் வேல்ஸ் நகரத்துலலாம் அந்த அவ்வளவு சுவிசேஷம் வேகமாய் பரவினது. ஆனால் இப்போ உள்ள நாட்களை பார்க்கும்போது பாருங்கள், அந்த ஆலயங்களை எல்லாம் விற்கிறாங்களாம். இவ்வளவு தூரம் அந்த ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காதது நிமித்தம் அடுத்த தலைமுறை வந்த பிள்ளைகளால் அவர்களுக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்போ அந்த இந்த நாட்களில் பாருங்கள், ஒரு மனசில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே நானும் ஆண்டவர் எனக்கு தந்த ஒவ்வொரு நன்மையான இவைகளும் கிருபைகளும் வரங்களும் ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாம் நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்குறேன் என்று எத்தனை பேர் அப்படி உண்மையாக சொல்ல முடியும். நான் தேவ சமூகத்திலேருந்து நான் உண்மையாக சொல்ல முடியும், நானும் ஆண்டவர் எனக்கு கிருபியாய் தந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எங்கள் சந்ததிகள் எல்லாம் நாங்கள் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்துருக்குறோம் என்று நீங்களும் அப்படி தைரியமாக வைராக்கியமாக சொல்லும்போது பாருங்கள், நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வைப்பார், சம்பூர்ணமாய் ஆசீர்வைப்பார். அதனால தான் இப்படி பாடுகிறோம் பாருங்கள். அந்த உண்மை, அந்த ஆண்டவருடைய அன்பை நம்ம அறிந்து நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த அப்படி அப்படி என்ன பாரு, ஆரோனின் சிரசில் ஆண்டவர் அந்த பரிசுத்த தைலத்தை ஊற்றும் போது பாருங்க, அவனுடைய தாடியிலும் அவனுடைய அங்கியிலும் அணிந்தது போல நம்ம சிரசில் ஆண்டவர் அபிஷேக தைலத்தை ஊற்றும் போது அது நம்ம பிள்ளைகள் மேல, நம்ம பேர பிள்ளைகள் மேல, நம்ம தலைமுறைகள் வேற கடந்து செல்லும். அந்த உணர்வோடு இயேசுவை போல அழகுள்ளவர் யாரையும் நான் பூமியில் அந்த பாடலை பாடுவோம். நம்மளையும் ஆண்டவர் நமக்கு கிருபியாய் தந்த மனைவி பிள்ளைகள் நம்ம சந்ததிகளை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து பக்கா ஜென்டில்மேன் பாருங்க, அவர் நிச்சயமாகவே ஹி இஸ் கிவிங் பாருங்க அன்கண்டிஷனல் சால்வேஷன், ஒரு நித்திய
என்னது பாதுக நித்திய ரட்சிப்பை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். எபேசியரில் நம்ம வாசிக்கும் போது அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர்லையும் அந்த வாசனங்கள் வருகிறது. நித்திய ரட்சிப்பை தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மையும் நமது பிள்ளைகளையும் நமது சந்ததிகளையும் நம்ம தலைமுறைகளையும் அவர் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பாருங்க, அன்கண்டிஷ்னல் செக்யூரிட்டி. ஆண்டவர் அந்த யோவானில் நம்ம பார்க்கும்போது பாருங்க, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகளை ஒருவனும் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று வாசிக்கிறோம். அந்த உணர்வோடு பாருங்க, ஆண்டவரே நானும் நம்ம கடந்த நாட்களில் வாசிக்கும் போது கூட பார்த்தோம், நானும் ஆண்டவர் எனக்கு தானமாய் தந்த எனது பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அந்த உணர்வோட பாருங்க, உலக பிரகாரமான இந்த காரியங்கள் வந்து பிள்ளைகளை பாதிக்காதபடி அந்த ஸ்பிரிச்சுவல் ரெமுக்குள்ள ஆண்டவர் நம்மையும் நமது பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளவும் ஒரு நித்திய ரட்சிப்பையும் நித்திய பாதுகாப்பை நமக்கு தரும்படி ஐஃபேமில சுருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா எங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம்ப்பா. தகப்பனே, நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த வேலையில் அப்பா உங்களுடைய பீடத்தில் பலிபீடத்தில் ஆண்டவரே உங்களுடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நித்திய ரட்சிப்பினால் எங்கள் பிள்ளைகளை ரட்சிங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை அபிஷேகிங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடையணும் தேசப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆவியின் கண்ணிகளை கொடுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபையின் வரங்களை கொடுங்கப்பா. அப்பா நித்திய பாதுகாப்பு கொடுங்கப்பா. எல்லா தீங்குக்கும் எங்கள் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்தில் அப்பா எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எங்கள் தேவன் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா இந்த வேலையில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அப்பா ஒவ்வொருவருடைய அப்பா பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அவயவங்களிலும் பரிசுத்தம் எழுதுங்கப்பா. ஒவ்வொரு சிந்தைகளையும் பரிசுத்தம் எழுதுங்கப்பா. அப்பா இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்பு கொடுங்கப்பா. உமக்கு பிரியமான வழியில் எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க இயேசுப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா முழங்கால நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாய் துதிக்கிற பிள்ளைகளாய் அப்பா உம்முடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதித்து தாங்கப்பா. அப்பா இந்த யூடியூப் சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்பு கொடுங்கப்பா. இந்த வேளையில ஒரு வெறுப்பு கொடுங்கப்பா இயேசுப்பா. எங்கள் பிள்ளைகள் உமக்காக எழும்பணும் அப்பா. உம்மை பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. உம்மை அப்பா உமக்கு சாட்சிகளாய் நிற்கணும் ஆண்டவரே. இயேசுப்பா முடிவு பரியந்த உம்மை அப்பா உயர்த்துகிற பிள்ளைகளாய் இருக்கணும் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் அப்பா உம்மை பறைசாற்றுகிற பிள்ளைகளாய் இருக்கணும் ஆண்டவரே. அப்படி நீ பெரிய காரியங்களை செய்யும்படி ஆய் கூட ஜெபிக்கிறாப்பா. அப்பா போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா விக்கினங்களுக்கும் தீங்குக்கு நீங்களாக்குங்க ஆண்டவரே. எல்லா டீச்சர்ஸ் கண்களில் பிள்ளைகளுக்கு தயை கொடுங்கப்பா. மனித கண்களில் தயை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாற்றுங்க ஆண்டவரே. ஒலிவ மர கன்றுகளை போல தழைத்து வாழ தேவன் கிருபை செய்யுங்க இயேசுப்பா. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இரத்த கொட்டைகளாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அக்கினி மதிலாயிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் மகிமைப்படுங்க. ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நமக்கு நேரம் வேகமா போய் கொண்டிருக்கிறது. ஒரு காரியத்தை கூட ஜெபித்து விட்டு நம்ம ஒருவருக்கு ஒருவராக நம்ம ஜெபம் பண்ண கடந்து சொல்லலாம். பாருங்க, நம்ம சபையில வந்திருந்த ஒரு தேவ மனுஷன், அவர் ஒரு தடவை ஒரு சம்பவத்தை சொன்னாரு. அவர் ஒரு தடவை ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்யும்படியாய் 3 நாட்கள் கன்வென்ஷன் சொல்லி அவரை கூப்பிட்டுருக்காங்க இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில். அப்போ அவர் அங்கே போயிருக்கும் போது பாருங்கள், வெள்ளி சனி ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு கன்வென்ஷன்லாம் முடிஞ்சு அந்த நைட்டு கன்வென்ஷன் முடியுது. முடிஞ்ச உடனே அவர் எல்லாம் முடிச்சுட்டு அவர் திருப்பி போனோம், திருப்பி அவர் பாளையங்கோட்டைக்கு போனோம். போக நிற்கும்போது பார்த்தா அந்த சபையில் உள்ள பாஸ்டரை காணல, எல்டர்ஸையும் ஒருத்தரையும் காணல. அப்போ இவர் கையில் ஒரு நயா பைசா கிடையாது திரும்பி போகிறது. எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. மனுஷர்கள் அநேக நேரங்களில் கைவிட்டு விடுவாங்க. ஈவன் ஊழியக்காரங்க கூட சில நேரங்களில் கைவிட்டு விடுவோம். அவர் ரொம்ப வேதனையோடு அந்த காரியத்தை சொன்னார். அவர் ஒரு சபையை நடத்தக்கூடிய ஒரு ஊழியர், சபையில் உள்ள மூப்பர்கள் எல்லாரும் இவருக்கு காணிக்க கொடுக்கணுமேனு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க ஒவ்வொரு வேலையில சொல்லிட்டு. அப்போ சபை விசுவாசிகள்கிட்ட கேட்க முடியாது. பரவ நடந்து எத்தவளவோ தூரம் நான் நடந்து வந்தேன், சாப்பிடாம நடந்து வந்தேன்னு வேதனையோடு அந்த தேவ மனுஷன் சொன்னார். பாருங்க, உலகம் நம்மளை கைவிடலாம், உலகம் மனிதர்களும் கைவிடலாம்,
ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். மோசே கேட்குறான், நான் 80 வருஷமாக வனாந்திரத்தில் நடந்துட்டேனே ஆண்டவரே, நான் எப்படி அங்கே திரும்பி போவேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, I am உன்னை அனுப்புகிறேன், இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் உன்னை அனுப்புகிறேன்னு சொல்லும்போது அந்த யெகோவா நாமத்தில், அந்த கர்த்தருடைய நாமத்தில் அவன் போகும்போது அடையாளங்களும் அற்புதங்களும் செய்து 30 லட்சம் ஜனங்களை அவன் கானானுக்கு நேராக வழிநடத்த அவனை பலப்படுத்தின ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அதே மாதிரி ஆபிரகாமை பாருங்கள், அவன் வந்து ஆண்டவர் சொல்கிறார் அங்கே போகணும் மோரியா மலைக்கு போகும்போது பாருங்கள், அப்போ ஆண்டவர் அங்கே சொல்லி போகிறாரு அங்கே ஈசாக்கை பலியிடும்படியாய். அங்கே போகும்போது எவ்வளோ ஒரு விசுவாசம், நம்ம எத்தனையோ 1000 நடக்கான நம்ம தியானித்திருக்கிற காரியம்தான் இல்லையா, பலிக்கான ஆடை ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஆண்டவர் அந்த அற்புதங்களெல்லாம் ஆண்டவர் செய்தார், அந்த இடத்துக்கு யெகோவாயீரே என்று பெயரிட்டான். இதை சொல்லுது காரணம், நான் 2 நாளைக்கு முன்னால் நான் பார்க்கும்போது ஒரு சின்ன வாலிபர், டீனேஜ் பாய், நம்ம ஷீலா கப்பிள்ளைகள மாதிரி சின்ன பையன் மாதிரி, அவன் சொல்லுகிறான் அன்னைக்கு அந்த மோரியா மலையில் ஆண்டவர் வந்து அவருடைய குமாரனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துல, அதே இடத்துல இயேசுசாமி மறிச்சாங்க, I am standing on that rock. அந்த வாலிப தம்பி அவ்வளவு வைராக்கியமாக பேசுகிறான் பாருங்க. நம்ம உலகம் நம்மளை கைவிட்டுறோம், ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு நாளும் கைவிட மாட்டார். I am the I am, அவர் இருக்கிறவராகவே இருக்கிற ஆண்டவர், யெகோவா ஈரே என்கிற ஆண்டவர். அதே மாதிரி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு பிள்ளையை தாரேன்னு, ஆனால் வயசு 99 ஆயிட்டு. அப்போ ஆண்டவர் அவனுக்கு போய் ஒன்று போய் தரிசனம் ஆகிறாரு. அவருக்கு தரிசனம் ஆகும்போது என்ன நாமத்தில் ஆகினார் தெரியுமா, எல்ஷதாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். பாருங்கப்பா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ உன்னை பார்க்காத, உன் உடம்பை பார்க்காத, உன் மனைவியின் பலகீனத்தை பார்க்காத, என்ன பாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லமை உள்ள ஆண்டவர் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பார்னா, ஒருவேளை சில நாட்கள் சில காரியங்கள்னால காலதாமதம் ஆகலாம், ஆனால் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காரியத்துக்காக சுஜஞ்சபம் போடுவாங்க, ஒரு சின்ன பாடலை பாடிவிட்டு நம்ம கடந்து செல்வோம். நம்ம பாருங்கள் அந்த ஜபத்துக்கு நேராக போவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன் இல்லையா, தாசர்களின் ஜபத்தை கேட்கிற தேவன், வல்ல பெரும் காரியம் செய்கிற தேவன். பாருங்க, வேண்டினும் பக்தர்களின் ஜபம் கேட்டே பலிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்சகாலத்தில் எல்லா இடத்திலும் பஞ்சகாலம், ஆனால் அந்த விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் நிரம்ப செய்த ஆண்டவர். உலகம் முழுதும் எப்படி இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு குறைவில்லாதபடி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னையும் என் பிள்ளைகளையும் என் நம்ம ஆண்டவருக்கு கரங்களை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கனால நம்ம சந்ததிகள் வாழ்க்கையிலும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த அணித்து கொண்டிருக்கும் போது அந்த தீமோத்தேயில் உள்ள அந்த வார்த்தை என்ன இதயத்தை தொட்டது, நான் அனுபவிக்கும்படியாய் சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற தேவன் இல்லையா. அந்த உணர்வோடு அந்த பாடலை பாடிவிட்டு அதுக்கு பிறகு சுஜின் சுருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. எலியாவின் தேவன் நம் தேவன், ஆ
பரிசுத்தமுள்ளவன் பின் பரலோக தந்தை நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே சிறு கூட்டமாக கூடி அந்த உம்மை ஆராதிக்க நீ தந்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தங்களை ஜெயப்பண்ணப்போ ஆக ஆண்டவரே சப்பா மோர மல்ல ஆண்டவர் நீ இறங்கின போல் எங்கள் வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விதவை வீட்டில் பாத்திரங்களை ஆண்டவரே ஆசீர்வித்த தேவன் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி என் தேவன் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறோம் ஆண்டவரே சப்பா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறுத்துரு அருளுவேன் சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நீர் மறுவித்திரை தருவீரராக அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாச உள்ள வாழ்க்கையாக வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று ஆண்டவரே வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் திகழ எங்களை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசு என்கிற நேற்ற நாம ஜெபங்கள் அன்புள்ள பரம்பிதாவே. ஆமென் ஆமென். ஒரு பாடலின் ஒன்று ரெண்டு அடியை சுருக்கமாக பாடும்போது நீங்க அசம்பிள் பண்ணி கொள்ளும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எப்பவும் ஜெபிக்கிறது மாதிரி அந்த குரூப்பாக ஒரு மூணு கிரவு பாட்டு. உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தாளந்தோ நம்மளுடைய ஜெப வல்லமையோ அல்ல, அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது. அதில் ஒரு அடியோ ரெண்டு அடியோ பாடிவிட்டு நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். எதிரில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன மனபாரம் இருக்கோ நமக்கு தெரியாது. அவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நமக்கு எதிரே இருக்கக்கூடிய சகோதரனை சகோதரியை ஒருவேளை அங்கிளாக இருக்கலாம், ஒருவேளை ஆண்டியாக இருக்கலாம், ஒருவேளை நமக்கு பிள்ளைகளாக இருக்கலாம், அது யாராக இருந்தாலும் ஆண்டவரே இவர்களை நாங்கள் உம்ம கரத்தில் பிடித்து கொடுக்குறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை ஊரில் அவங்களுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. மனதுருகி தாவீதின் குமாரனே அவர்களுக்காக மனதுருகுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இரக்கம் உள்ள நல்ல தகப்பன் அல்லவோ. இந்த நேரத்தில் மனதுருகி அவருடைய தேவைகளை சந்திக்கும்படி ஆய் ஜெபிக்கிறோம். கண்ணீரை துடைக்கும்படி ஆய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரத்திலிருந்து அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பி கொடுக்கும்படி ஆய் ஜெபிக்கிறோம்ப்பா. அடைக்கப்பட்ட கதவுகளை நீங்கள் திறந்து கொடுக்கும்படி ஆய் ஜெபிக்கிறோம். எனக்கு எதிரே இருக்கக்கூடிய சௌருடைய வாழ்க்கையில் என்னென்ன கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதை கருத்து திறந்து கொடுக்கும்படி ஆய் ஜெபிக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை அது மரக்கதவாக இருக்கலாம், வெங்கல கதவாக இருக்கலாம், இரும்பு கதவாக இருக்கலாம், எந்த கதவாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த நேரத்தில் அந்த கதவை நீங்கள் திற
திறக்கும்படியாய் ஆண்டவரே ஒரு தூதனை அனுப்பி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அந்த வாசல்களை நீங்கள் திறந்து கொடுங்கப்பா. அந்த மகன் ஆசீர்வாதமாக இருப்பதை எங்கள் கண்கள் காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து அந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க. அறியாமல் ஒருவேளை கடன் வாங்கிட்டாங்க, சாரி ஆண்டவரே, இனி இப்படி வாங்காதபடி இந்த மகன் வந்து ஆண்டவரே அவர் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கத்தக்க அளவுக்கு அவர்களை உயர்த்துங்க ஆண்டவரேன்னு அவர்களை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை அவர்களுக்கு சம்பளம் ஒழுங்காக கிடைக்காமல் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிகிற அந்த ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த மகனுக்கு உதவி செய்யும்படியாய், தேவைகளை சந்திக்கும்படியாய், மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை நீக்கும்படியாய், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த சகோதரனுக்கு தரும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்ட ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சி இவர்களுக்கு உண்டாகட்ட ஆண்டவரே. இவர்களுக்கும் இவர்களுடைய பிள்ளைகளும் நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, நித்திய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க மன இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே அன்னைக்கு எஸ்தரும் முருகதேகாயும் ஆண்டவரே அவங்களுடைய ஜனத்துக்காக பரிந்து பேசினது போல இந்த நாளும் எனக்கு எதிரே இருக்கக்கூடிய சகோதரனுக்காக நான் பரிந்து பேசுகிறேன் ஆண்டவரே. திறப்பில் நான் நிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்க, இந்த ஆண்டிக்கு இரக்கம் பாராட்டுங்க, இந்த அங்கிளுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, இந்த தம்பிக்கு இரக்கம் பாராட்டுங்க, இந்த சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அநேக நேரங்களில் விழுந்த இடத்திலேயே மறுபடியும் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரனுக்கு உதவி செய்யுங்க. வாலிபத்திலே பரிசுத்தமாக ஜீவிக்க முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான பொருளாதார வசதி இன்னும் கிடைக்கவில்லையே ஆண்டவரே என்று ஏங்குகிற தம்பிக்கு, சகோதரனுக்கு, சகோதரிக்கு உதவி செய்யுங்கப்பா. என் கணவனை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்கு எதிரே இருக்கக்கூடிய பிள்ளையின் தகப்பனை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்கு இருக்க எதிரே இருக்கக்கூடிய சகோதரியின் கணவரை பரிசுத்தப்படுத்துங்க, ஊரில் இருக்கக்கூடிய குடும்பங்களை, இவர்கள் குடும்பங்கள் ஊரில் இருக்கும்னா அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, அவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு உண்டாகும்படியாய் பஸ்கா ஆட்டுக்குட்டியனுடைய ரத்தம் அவர்கள் வீடுகளிலே பூசப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க, பாதுகாப்பை கட்டளையிடுங்க, நித்திய ரட்சிப்பை கட்டளையிடுங்க, நித்திய பாதுகாப்பை கட்டளையிடுங்க, நித்திய மகிழ்ச்சியை கட்டளையிடுங்க. சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் எனக்கு எதிரே இருக்கக்கூடிய நபர் தோப்பனே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, நல்ல தகவலை இந்த சகோதரந்து நான் பெற்றுக்கொள்ள கிருபி செய்யுங்க. எனக்கு எதிரே இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ ஒரு நாள் அவர்கள் கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராதபடி அவர்களுக்கு அற்புதமாய் ஒரு தேவ ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கட்டளையிடுங்க. அவர்கள் வீட்டின் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. வியாதிகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்கப்பா. நீங்கள் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருப்பதனால உம்மை நம்பி உம்மை சார்ந்து கொண்டு உமது ஆண்டவர் தந்த கிருபையை சார்ந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, நல்ல தகவல் அவர்களிடத்திலிருந்து கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்றையிலிருந்து ஆண்டவர் ஒரு புதிய ஆசீர்வாதம், இன்றையிலிருந்து ஒரு ரட்சிப்பு இவர்களுக்கு உண்டாக, நித்திய மகிழ்ச்சி உண்டாக கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும், பிரகாசம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அம்பண்ணமாய் நீங்கள் கேட்கறதுக்காக எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாய் இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடி இந்த நாளின் செய்தியை நம்ம நிறைவு செய்யலாம். இந்த ஜெப வாரத்தை வரக்கூடிய நாட்களில் அந்த ஜெப வாரங்களுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் வீடுகளிலேருந்து நீங்கள் வரும்போதே ஜெப ஆவியினால் நிறைக்கப்பட்டவர்களாய் வந்து ஜெபிக்கும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். பிராணப்பிரியா, பிராணப்பிரியா, I'm not afraid.
கர்த்தர் தம்முடைய தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிறங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்குகளே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த நமது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், தலைமுறைகள், நமது சபை மக்கள் எல்லாரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தரே சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.